பூமிக்கு ஒரு தன்மை உண்டு, விளைச்சலின் தன்மை. கரெக்டா? பூமிக்கு விளைச்சல் தன்மை உண்டா? ரைட்டு. ஆனா பூமி அப்ப வந்து விதையெல்லாம் அவரே உண்டாக்கினார், பூமி அவரே உண்டாக்கினார், பூமிக்கு தன்மை, விளைச்சலின் தன்மை. ஆனா இப்போது ஒரு விவசாயி விதையை போட்டால்தான் பூமி என்ன கொடுக்கும்? விளைச்சலை கொடுக்கும். இந்த செய்தி என்ன தெரியுமா? பூமிக்குரிய வாழ்வில் ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ, பூமிக்குரிய வாழ்வில் ஃபைனான்சியல் கிரேட் சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ. எதுல இருக்கு? ஒரு விதையை பூமியிலே விதைக்கும் போது அந்த விதை விளைச்சலை கொடுப்பது போல இயேசுதான் விதை. அந்த விதைய நீங்க பேச 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 மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் திரும்புவதில்லை. அப்படியே மேல இருக்கிற பனியும் மழையும் என்ன பண்ணுது? பூமியை நினைச்சு விதைச்சவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. நீங்க எவ்வளவு விதைச்சிருக்கிறீங்க? நான் வசன விதைய சொல்றேன். எவ்வளவு வசனத்தை பேசியிருக்கிறீங்க? எவ்வளவு விசுவாசத்தை பேசியிருக்கிறீங்க? எவ்வளவு பெருசா விதைச்சிருக்கிறீங்க? எவ்வளவு பெருசா விதைச்சிருக்கிறீங்க? அது உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கும். அதான் பூமியின் தன்மை. ஆனா நமக்குள்ள எது பூமி, எது நிலம்? என் இருதயம் நிலம். இருதயமாகிய நிலத்துல வசனம் விதைக்க 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 அது உள்ளிருந்து பெரிய விளைச்சலை கொண்டு